ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கருவாட்டு ஃப்ரை இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. அதில் சோம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட கருவாடு கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. எண்ணெய் நம்ம எதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கோம்னா, அப்போ தான் நல்லா இந்த கருவாடு அதில் வெந்து வரும். அதே மாதிரி இந்த கருவாடை நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற போட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். இந்த கருவாடு ஃப்ரையில் வந்து வெறும் வத்தல் பொடி மட்டும் நீங்கள் தூவி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் அந்த கருவாடோட ஸ்பெஷாலிட்டியே. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெறும் வத்தல் பொடி உப்பு எதுவுமே தெரியலனா கூட வத்தல் பொடி உப்பு மட்டும் போட்டு சமைச்சா கூட கருவாடு ரொம்ப டேஸ்டியாக வரும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வெந்தடிச்சு மசாலாஸ் ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி பொடி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும் கருவாட்டு ஃப்ரைக்கு. நான் ஒரு கால் ஸ்பூன், ஒரு பேருக்கு ஒரு கால் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். மஞ்சள் பொடி ஆல்ரெடி நான் வந்து கருவாடில் தடவி தான் வச்சுருந்த கருவாடு, ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணலை, தேவையில்லை. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. கருவாடு நான்வெஜ் பண்ணும்போது நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம் மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு இன்னும் ஆட் பண்ணல, ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ட்ரை ஃபிஷ்லேயுமே சால்ட் இருக்கும், ஸோ சால்ட் ஆட் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு சரியாக தெரியலன்னா கவனமாக ஆட் பண்ணுங்கள். அதில் இருக்க சால்ட்டும் இந்த டிஷ்ஷில் இருக்க சால்ட்டும் சேர்ந்து மேட்ச் ஆகணும், ஜாஸ்தி ஆகிடக்கூடாது சால்ட்டு. ஆல்மோஸ்ட் கருவாடு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 1 மினிட் அப்படியே சிம்மில் போட்டு லைட்டாக வதக்கி நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த கருவாடு ஃப்ரை பெப்பரோட வாசனை, சில்லி பவுடர் தூக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வெரைட்டி ரைஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரசசாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த கருவாட்டு ஃப்ரை ஆல்மோஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு உங்களுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தாராளமாக கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றி நல்லா பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மொறு மொறுன்னு நல்லா காரமாக சூப்பர் டேஸ்டியான கருவாட்டு ஃப்ரை உங்களுக்காக ரெடியாக இருக்குது. நீங்களும் சமைச்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.